மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நான் கேட்டதும் ஷாலினி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாளே, பாவம் அவ மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். ராஜேஷ் மேல காதல் பாசம் எல்லாமே இருக்கு, அதுக்கு அவ செஞ்சு கொடுத்த சத்தியமே சாட்சி. அனாவசியமா ஷாலினி மனசை ரொம்ப புண்படுத்திட்டோமோ, இன்னும் மீராவை தேடி போனா என்னெல்லாம் நடக்குமோ. சின்ன பொண்ணு, இவ தாங்குவளா? ஷாலினியை கூட்டிட்டு போலாமா வேண்டாமா? குழப்பமா இருக்கு. எல்லாரும் உனக்காக டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு சாப்பிட பிடிக்கலப்பா, நான் வரல. நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. வர வர இதுவே உனக்கு ஒரு வேலையா போச்சு. ஏன் இப்படி அலையிற? பொறுமையா சாப்பிடுறீ? இல்லக்கா, நான் முதல்ல சாப்பிடுறேன். மாமா சாப்பிட ஆரம்பிச்சா நமக்கு சோறு கிடைக்காது. ஏமா, நான் என்ன அவ்வளவு சாப்பாடா சாப்பிடுறேன்? உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆளுதாமா அப்படி இருக்கேன். உடம்பு பூரா வியாதி, பிபி, சுகரு, மூணு வேளையும் தட்டு நிறைய மாத்திரைகளாக தான் சாப்பிட்றேன். நீ சாப்பிடு, மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ மாமா, அவள் அப்படிதான் எப்பவும் உளறி கொட்டிக்கிட்டு இருப்பா. நீங்களும் அவளுக்கு போய் பதில் கொடுத்துட்டு இருக்கீங்களே. அப்பாவி பொண்ணுமா, எனக்கு இவளை ரொம்ப பிடிக்கும். ஏமா, இவளுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப இருக்கு. வீட்டில் ஒரு வேலையும் செய்யறது இல்லை மாமா. சாப்பிடுறதே ஒரு வேலை தானே. பாத்தியா, எப்படி கேட்டா பாரு, ரொம்ப கரெக்டான கேள்வி. ஐயோ ஐயோ, பாப்பா அம்மா சாப்பிட வரலன்ட்டாங்க. ஏங்க, என்னாச்சு? சாப்பிட பிடிக்கலையா? வர வர அம்மா பண்றது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு பசிக்குது, எடுத்து வை. என்னாச்சுங்க? மனசு கேக்கல சௌந்தர்யா, முதல்ல அம்மா சாப்பிட்டோம். கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா செயல்பட்டு மாமியார் மனசுல இடம் பிடிக்கணும். புரிஞ்சுதா? வர வர நீ ஒரு குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற சொன்ன. இதேதான் நானும் சொன்னேன். எங்க கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுமா ப்ளீஸ். என்னால என்னடா பிரச்சனை? இன்னும் ரெண்டு நாள் அந்த வசீகரன் ராஜேஷ்க்கு ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிருக்காரு. வெள்ளிக்கிழமை, அதுவும் ராகு காலத்துல, அதுவும் அஷ்டமி வேற. மா, நீ வரணும்ன்ற அவசியம் இல்லம்மா, அப்பாவும் நானும் பாத்துக்கிறோம். ஏமா, அன்னைக்கு நீ ஏதாவது கோயிலுக்கு போ, அமைதியா தெய்வத்தை வேண்டிக்கோ. நான் எங்க கோயில போய் உட்காரணும்? நான் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கிளம்பி போறேன், நாலு நாள் கழிச்சு வரேன். எந்த ஊருக்குமா போவ? யார தெரியும் உனக்கு? மீராவ தேடி போறேன். மீராவா? அது யாரு? யாருமா? அது ஏதோ பேர் சொன்ன. இல்ல, ஏதோ யோசனையில தப்பா சொல்லிட்டேன். அப்பா, வர வர அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே புரியறதும் இல்ல, ஞாபகமும் இருக்கிறது இல்ல. அடிக்கடி என் பேரையே மறந்துட்டு ராஜேஷ் ராஜேஷ்னு கூப்பிடுறாங்க. சரி சரி, அதை விடுங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க, மயக்கம் வந்துட போகுது. எல்லாரும் தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. எனக்கு சாப்பிடறதுக்கு பிடிக்கல. என்னை யாராலையும் கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்க முடியாது. முடியும் சார். வணக்கம் சார். நீங்க இந்த லக்ஸுரி டிராவல்ஸ் டிரைவர் முத்து தானே? ஆமா, என்னதான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. ஓஹோ, அம்மாவை அடிக்கடி திருப்பதி கூட்டு போற டிரைவர் இவர் தான். நம்பகமான டிரைவர் தான். உங்க கார்டு போடுங்க, நம்பர் வேணும். தரங்க. இதை பாருப்பா, அவங்க தனியா வராங்க. நான் பாத்துக்கிறேன் சார். அம்மாவை பத்திரமா கூட்டு போயிட்டு வர்றது என் பொறுப்பு. சரிப்பா, கிளம்புப்பா, போலாம்.
என்னை மன்னிச்சிருங்க. நவகிரக கோயிலுக்கு போறேன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு மீராவையும் அவ தாலியையும் தேடி போயிட்டு இருக்கேன். என் புள்ள ராஜேஷ் பிழைக்கணுங்கிறதுக்காக நான் நடத்துகிற அக்னி பரீட்சை இது. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. சிவா, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சௌந்தர்யா, என்னங்க? அம்மா போய் சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? எனக்கு அப்படிதான் தோணுது. பொட்டியோட பீரோக்குள்ள ஷாலினியோட துணியை கூட காணோம். நீ சரியா பாத்தியா? ஏன் ஷாலினி எங்க போனா? டேய், அவ காலேஜுக்கு தான் போயிருப்பாடா. இன்னைக்கு சண்டேப்பா. அதானே, காலேஜ் லீவ் இல்ல. எங்க போயிருப்பா? அப்போ ஷாலினி ஓடி போயிட்டா? பார்வதி, வாய் மூடு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அது பேசிக்கிட்டே இருப்பேன். பார்வதி நல்லாதான் இருந்தா, திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்னு தெரியலையே. எங்க போயிருப்பா? என்னங்க, பார்வதி சொல்றது கரெக்ட் தான். ஷாலினி டிரெஸ் எதுவுமே காணுங்க. வர வர நீ அவளை கவனிக்கிறதே இல்ல. ஒருவேளை ஷாலினி ராஜேஷ் வீட்டுக்கு போயிருப்பாளோ அன்னைக்கு மாதிரி. இனிமே அங்கெல்லாம் அவ போக மாட்டா. அப்ப எங்க தான் போனா அவ? அப்பா, ஏதோ பிரச்சனை. என்னடா ஷாலினி போன் ஸ்விட்ச் ஆஃப் வருது. அவ போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டாளே. ஐயோ, என்ன பிரச்சனை இருக்கான்னு தெரியலையே. இங்க போறேன்னு சொல்லிட்டு போக கூடாது. அவ வேற எங்க போயிருப்பா? அந்த உருப்படாத முஞ்சல் முழுக்க ஹாஸ்பிடல் போயிருப்பா. இருங்க, நான் போன் போட்டு பாக்குறேன். இடையில அடிக்கடி கமலா விட்டு தான் போவா. ஒருவேளை அங்க போயிருக்கானான்னு கேட்டு பாக்குறேன். எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு வருது. நான் முதல்ல போய் சாமிக்கு விளக்கேத்துறேன். எங்க போனானே தெரியலையே. கடவுளே, எதுக்குப்பா எனக்கு இந்த சோ? யார் நீங்கெல்லாம்? இங்கே என்ன பண்ணுறீங்க? காரில் வந்துட்டு இருந்தோம். கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. பக்கத்தில் ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்கா? டவுனுக்கு போகணும். 5 கிலோமீட்டர் வரும். வயக்காட்டு அம்மன் கோயிலுக்கு போகிறீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வழியாக போகிறவங்க அந்த கோயிலுக்கு தான் போவாங்க. அதனால தான் கேட்டேன். ஆமா, இது எந்த ஊரு? காட்டுப்பேட்டை.
ஓ, பேரே பயமா இருக்க. உங்க பேர் என்ன? காத்தமுத்து. ஐயோ, என்னடி பேரு கூட சதி பண்ணுது. ராத்திரி பூரா இங்கேயா இருக்க போறீங்க? இங்க நாய் நரி எல்லாம் அதிகமா இருக்கு தெரியுமா? என்னது, நரி நரியெல்லாம் இருக்குமா? ஆமா, வாங்க வீட்டுக்கு போலாம். அதோ தெரியுது பாருங்க, அதான் என் வீடு. நாங்க வரமாட்டோம் ஆண்டி. போலாம் ப்ளீஸ். ஏய், அது யாரோட வீடுன்னே தெரியாது. என் வீடுதான்மா. அங்க என் சம்சாரம் இருக்கா, சமைச்செல்லாம் வச்சிருப்பா. கோயிலுக்கு போற வரவங்க அடிக்கடி வந்து தங்குற இடம் தான், ஒன்றும் பயப்படாதீங்க. என்னடி செய்யலாம்? ராத்திரி முழுக்க கார்ல தங்க முடியாது ஆண்டி. என்னம்மா யோசிக்கிறீங்க? இஷ்டம் இருந்தா வாங்க. உங்களுக்கு துணையா அங்கேயும் ஒரு பொம்பளை இருக்கா, அங்க தங்க எந்த பயமும் இல்லை. சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. காலையில காரு ரெடி ஆயிடும், அப்புறமா கோயிலுக்கு போங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல. நீங்க எது சொன்னாலும் சரி ஆண்டி. அது என்ன சத்தம்? அதான் நரி. இந்த கரும்பு காட்டுக்குள்ள நிறைய நரி இருக்கு. பயமா இருக்கு, போயிடலாமா? அம்மா தயவு செஞ்சு போயிடுங்கம்மா, இங்க கார்ல தங்குறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். ஆண்டி, நடக்கிறது நடக்கட்டும், போலாம் ஆண்டி. நம்மளோட பேக் பெட்டி எல்லாம் அதெல்லாம் கார்லயே இருக்கட்டும், யார் எடுக்க போறா? ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துக்கலாம். போய் எடுத்துட்டு வா. வாங்க. வண்டியை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரிங்க மேடம். என்னடி குழந்தை அழுகிற சத்தம் எல்லாம் கேக்குது? ஆமா ஆண்டி. ஐயோ, யார் குழந்தடி? எப்படி இந்த வீட்டில் குழந்தை? ஒருவேளை அந்த சங்கரி குழந்தையா இருக்குமோ? ஏண்டி, அந்த ஆள் செத்து 8 வருஷம் ஆச்சுங்கிற, அப்புறம் எப்படி குழந்தை? ஐயோ, ஏய், மர்மத்துக்கு மேல மர்மமா இருக்குடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, ஒண்ணுமே புரியலடி இந்த வீட்டில். ஆண்டி, என் ஹேண்ட்பேக் எங்க ஆண்டி? ஐயோ, அதுவும் காணுமா? ஓ, ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அங்கேயே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்து வரேன். சாலினி, என்ன விட்டுட்டு போகாத சாலினி. என்னால இங்க தனியா இருக்க முடியாது சாலினி. ஆண்டி, வாஷ் பேஷன் பக்கத்துல இருக்கு, நான் போய் எடுத்து வரேன். மீட் பண்ணுங்க. இரு இரு ஆண்டி, நான் வரேன். சாலினி சாலினி சாலினி.
என்ன பார்த்தா உங்களுக்கு பேய் மாதிரி தெரியுதா? இல்ல இல்ல இல்ல, இவங்களுக்கு இருட்டுனா பயம். சரி, முதல்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஐயோ வேணாண்டி, வேண்டாம், சொன்னீங்க வேண்டாம். போங்க, போய் உட்காருங்க. போறோம் ஆண்டி, போறோம், சாப்பிடலாம் சாப்பிடலாம், போறோம், உட்காருங்க உட்காருங்க. ஐயோ ஷாலினி வேண்டாம். சாப்பிடுங்க. தங்கம்மா, மோர் சாப்பிடுங்க. உடுப்பா. தங்கம்மா, தேங்க்யூ. ஐயா, ஈஸ்வரன் யார கொலை பண்ண பார்த்தாரு? மீரா ஏன் அன்னைக்கு கோயிலுக்கு வரல? அது எனக்கு சரியா தெரியலம்மா. ஈஸ்வரன் மீராவை பத்தி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்ல வந்திருக்காரு. அன்னைக்கு ரொம்பவும் கலக்கமா இருந்தாரு. அம்மன் என்ன ரொம்ப சோதிக்குதுன்னு வருத்தப்பட்டு பேசினாரு. நான் தான் அதை சரியா காதுல வாங்கிக்கல. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்பா கோயிலுக்கே வரதில்ல. அவர்னால் நடக்கவே முடியாம போச்சு. நான் தான் கோயில் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கு ஈஸ்வரனும் வந்ததே இல்லை. என்னமோ அந்த நல்ல மனுஷனுக்கு அப்படி ஒரு சோதனை. அவர் யார கொலை பண்ண போனாருன்னு அம்மா தெரியல. ஈஸ்வரன் இப்ப எங்க இருக்காரு, ஏதாவது தகவல் தெரியுமா? நான் ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு கால் சிகிச்சைக்காக போனேம்மா. அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருந்தாரு. அவர்கிட்ட அரசல் புரசலா ஈஸ்வரனை பத்தி விசாரிச்சேன். அவரு ரொம்ப நேரமா வாய திறக்கவே இல்லம்மா. ஏதோ பேச்சு வாக்கல. ஈஸ்வரன் கோயம்புத்தூர் ஜெயில இருக்காருன்னு ஒரு வார்த்தை சொன்னாருமா. கோயம்புத்தூர் ஜெயிலையா? நிஜமா தெரியுமா? சரியான தகவல் தானா? கோயம்புத்தூர் ஜெயில் தானா? கேள்விப்பட்டதுதான்மா நான் சொன்னேன். அவ்வளவுதான்மா எனக்கு தெரியும். வேற தகவல் தேவைப்பட்டா இங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டு பாருங்க. அவங்க சொன்ன ஆளு சொல்லுவாங்க. அப்ப நீங்க கிளம்புங்கம்மா, நான் அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்கணும். சரி, ரொம்ப நன்றியா. வாங்கம்மா. உங்க உதவியை நாங்க மறக்க மாட்டோம். வாங்க, நாங்க வரோம். நாங்க வரோம். வாங்க பா, அப்படியே மெதுவா படுங்க. நான் மறந்து போய் எடுத்துட்டு வரேன். அர்ஜுன் என்ன இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான்? ஏதோ கலாட்டா பண்ண வந்த மாதிரியே தெரியுதே.
இது கமலம்மாக்கு தெரியுமா தெரியாதானே தெரியலையே. ஏய் ஷாலினி, நிச்சயதார்த்தத்துல ஓடி போறவள என்ன பைத்தியமா அலைய வச்சவள, வெளியில வாடி. எங்க போயிட்டாவ? என் உயிரை பறிச்சு என்ன குடிகாரன் ஆக்கிடுவ? எங்காவ? கூப்பிடுங்க அவள. ஏய் ஷாலினி, வெளியே வாடு. ஏய் ஷாலினி, வெளியே வாடு. என்ன குடிகாரன் ஆகிட்ட? எங்கட இருக்க? என்ன ஏய் அர்ஜுன், என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஆமா, உங்க பொண்ணாலதான். எங்க ஷாலினி? இப்பவே நான் அவளை பாக்கணும். என்னடா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? எதுக்கு இங்க வந்த? உத வாங்கிட்டு போற ஷாலினி எப்படி ராஜேஷ்குள்ள ஓடி போவா? அவன் தான் கோமால கிடக்குறான. தேவையில்லாம பேசிட்டு இருந்த, அடிச்சு கொண்டே போடுவேன்.